டேஸ்ட் தி டெய்லி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், சற்று முன்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிய பார்த்தோம், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு விக்னேஷ்? அதாவது இப்போ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினால மூன்று முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. ஆனா மூன்று முறையும் அவர் நேரில் ஆஜராகல அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு, குடியரசு தின விழா வர்றதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நான் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால இடியோட சம்மனுக்கு என்னால வர முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இடி வந்து நான்காவது முறையா அவருக்கு சம்மன் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆனா அப்ப அவர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு, என்ன இதை சொல்ல விரும்புறாரு அப்படின்றதுதான் இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பா வந்து அவர் நடத்தி இப்போ அவர் தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இதுல பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்கிறதா பார்க்க முடியும். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் மூலமா பாஜக தன்னை மிரட்டுறதாகவும் என்னை எப்படியாவது கைது செஞ்சிடணும்னு அவங்க விரும்புறதாகவும் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உதாரணமா தான் மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங் மாதிரியான ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பாஜகவை கடுமையா எதிர்த்தாங்க. அதனாலதான் அவங்க சிறையில இருக்கிறாங்க. தங்களை எதிர்க்கிறவங்களை நாங்க சிறையில தள்ளிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்தை பொதுமக்கள் மத்தி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல மிக தீவிரமா இருக்கிறாங்க. அதுக்கு சிபிஐயும் அமலாக்கத்துறையும் பாஜக பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. பாஜகவில சேராதவங்களுக்கு இந்த தேசத்துல பாதுகாப்பே இல்லை, ஊழல் செஞ்சாலும் கூட அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு விசாரணை வளையத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்ற எண்ணம் ரொம்ப ஆழமா எல்லாருக்கிட்டையும் பரவிக்கிட்டு வருது அப்படின்னு விமர்சிச்சிருக்கக்கூடிய அவரு, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த தவறுமே செய்யல, அதனால நாங்க பாஜகவுக்கு பயப்பட போவதில்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. சோ ஒரு டைரக்ட் ஹிட்னு கூட சொல்லலாம், பிஜேபி மேலான ஒரு நேரடியான தாக்குதலாவே அரவிந்த் கெஜ்ரிவால் இதை முன் வச்சிருக்கிறாரு. அவர் நேர்ல போவாரா இல்ல போகமாட்டாரா, சம்மனுக்கு அவர் நேர்ல போய் ஆஜராவாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லல. பட் ஆனா அவருக்கு ஏற்கனவே குஜராத்துக்கு போறக்கான திட்டங்கள் ஏற்கனவே அவர் வகுத்திருக்கிறாரு. அடுத்த மூன்று நாட்களுக்கு அவர் குஜராத்ல போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை அவர் கவனிக்க போறாரு. நிறைய பொதுக்கூட்ட மீட்டிங் எல்லாமே அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுனால அவர் அமலாக்கத்துறையுடைய இந்த மூன்றாவது சம்மனுக்கும் ஏற்றுட்டு அவர் போக மாட்டாரு அப்படின்றதுதான் உறுதியா இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர் வீடு அமலாக்கத்துறை அலுவலகம் எல்லா பக்கத்திலயும் வச்சிருக்கிறாங்க. சோ அரசியல் ரீதியா டெல்லியில பதற்றமான ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்னா அது பெரும் பிரச்சனையா இருக்கும். சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. சோ பிரச்சனைக்குரியதா இருக்கும். இந்த நேரத்துல பாஜக மீதான ஒரு தாக்குதலா இந்த அமலாக்கத்துறையுடைய சம்மனை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதுதான் இவருடைய பிரஸ் மீட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது விக்னேஷ். ரஞ்சன், இப்போ தொடர்ச்சியாகவே எதிர்கட்சிகள் என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. இப்ப சமீப காலமாகவே நம்ம அதை பாக்குறோம், விசாரணை வாய்ப்புகளை வந்து மத்திய அரசு இது மாதிரி தவறா பயன்படுத்தி எதிர்கட்சிகளை முடக்க பாக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதே குற்றச்சாட்டை மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வச்சிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு அடுத்த கட்டமா இப்ப நான்காவது கட்டமா இப்ப சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டு இருக்காங்களா, அது குறித்த விவரம் இருக்கா? அதுதான் இப்போ இமீடியட்டா அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய காரணங்கள், ஒரு மாநில முதல்வரா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். மோரோவர் இப்போ ரிபப்ளிக் டே வரப்போகுது, குடியரசு தினம் வர போகுது அப்படின்றதுனால டெல்லியில நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் கூட செய்ய வேண்டியது இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னாலும் கூட இவரு மத்த கண்காணிப்பு, தண்ணீர் சப்ளை கரெக்டா இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வரும். சோ அதனால அந்த கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்றதுனால என்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சம்மன் அனுப்பி இருந்த பொழுது ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலை வந்து அவரு சுட்டி காட்டி இருந்தாரு. சோ இப்பத்திக்கு அவரு அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. பட் ஆனா மீண்டும் மீண்டும் அவரு சம்மனை வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாருன்றப்போ கடைசி ஆப்ஷன் வந்து அமலாக்கத்துறைக்கு அவரை கைது செய்யறதுதான் அப்படின்னு இருக்கும். ஒரு மாநில முதல்வரை கைது செய்யும் பொழுது அதுக்கான நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது, லெப்டினன்ட் கவர்னருக்கு சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே இப்போ அமலாக்கத்துறையினர் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு வருவாங்க அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். Taste the daily.